இந்த மாலை நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஆடியோ வெளியீடு, சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை. பேரை ரொம்ப கவிதனையமாக இருக்குது. இப்படி ஒரு அருமையான விழாவை அலங்கரிக்க வாழ்த்தி பேச வருகை தந்திருக்கும் அருமையண்ணன், தமிழக தயாரிப்பாளர்களின் கலங்கரை விளக்கமாக இருக்கின்ற அருமையண்ணன் ராஜன் அவர்களே, மற்றும் நல்ல கமர்ஷியல் கிங் என்று பேசப்பட்ட இளைய தளபதி விஜய் அவர்களை வைத்து பட்டை கிளப்புகின்ற சிவகாசி, திருப்பாச்சி என்ற படங்களை இயக்கி இன்று எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தயாரிப்பாளர், சிறிய தயாரிப்பாளர், நடுத்தர தயாரிப்பாளர் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக வந்து அந்த விழாவை வாழ்த்தி சகோதரர் போல் இருந்து வாழ்த்துகின்ற அருமை அண்ணன் சகோதரர் பேரரசு அவர்களே, மற்றும் சினிமா என்றால் ஒரு சிலர் தான் பெரிய வெற்றிக்கு பிறகும் எல்லாரும் கூடாலையும் தோல் கொடுத்து தோல் எப்போ பார்த்தாலும் தம்பியினு தட்டி கொடுப்பார்னா ஜெமினி சினிமாவில் இருக்கும்போது இருந்து அருமை அண்ணன் அவர் எஜமான் பண்ணும்போதும் சரி, அது பொன்னுமணியாக இருக்கட்டும், சின்ன கவுண்டர், சகாப்தம் படைத்த படங்கள் அத்தனை, அப்படி நல்ல படங்களை கொடுத்த பிறகும் இவ்வளோ பெரிய பதவிகள் வந்த பிறகும் அந்த பதவிகளையெல்லாம் விட்டு விட்டு ஒரு இன்றைக்கும் ஒரு எளிய மனிதராக எல்லோருக்காகவும் போராடுகின்ற, எல்லோருக்காகவும் பேசுகின்ற அருமையான ஆர் வி உதயகுமார் அவர்களே, இங்கே இந்த படத்தை தயாரித்த அருமை சகோதரர் அண்ணன் ரஹ்மான் அவர்களே, மற்றும் இப்பொழுது பல நவரசன வேடங்களில் நல்ல பாத்திரங்களில் அருமையாக நடித்து கொண்டிருக்கிறார் நமது ரவிமரியா அவர்கள். உண்மையில் சொல்லப்போனால் அந்த இப்போ வந்திருக்க ஜெயில் படத்தில் யார்டா இப்படி ஒரு துரோகி, இப்படிலாம் ஒரு துரோகி இருப்பான் அப்படின்னு வெளியே போகும்போது பேசிட்டு போகிறாங்க ஆடியன்ஸு, சாதாரண ஆடியன்ஸு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரை பண்ணி அசத்திருப்பார். ஒரு ப்ரொடியூசருடைய இயக்குனருடைய நடிகராக ஆகிட்டார் அவர், இயக்குனர் அப்படி ஒரு ஆளாக ஆகிட்டார். அவர் இந்த விழாவுக்கு வருகின்றார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் பாட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இங்கே அருமையாக பேசி சென்ற என் அருமை சகோதரர் நம்ம டைரக்டர் இங்கே இருக்கிறாரு, என்ன விஜயசேகரன் அவர்கள் இங்கே இருக்கிறார். அவர் நல்ல தயாரிப்பாளர்களாக எப்போவுமே சின்ன தயாரிப்பாளர் நடத்துறதுக்கும் அதிகமாக குரல் கொடுத்துட்ருப்பார். அப்போது விவாதத்தில் அதிகமாக கலந்து கிடக்கூடியவர், நல்லதுக்கு மட்டும் இப்போ சிலர் வந்து எப்பவும் கெட்டதுக்கு துணை நினைப்பாங்க. அவர் படம் ரிலீஸு ஒரு ப்ரொடியூசருக்கு பிரச்சனைனா அதுக்காக பேசக்கூடியவர். அவரையும் இந்த நேரத்தில் வரவேற்க பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையான ஜாக்குவரதங்கத்தை பற்றி சொல்ல வேண்டாம், நம்ம சகோதரர் எனக்கு குடும்ப நண்பன் மாதிரி, எந்த விஷயம்னாலும் அவர் ஃபோன் பண்ணால் போதும் உடனே வந்து நின்று அது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல களமிறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் ஜாக்குவரதங்க மன்னன், மற்றும் சுப்பிரமணிய சிவா அவர்கள் தெரியும், உங்களுக்கு தெரியும், நல்ல இயக்குனர், இப்போ நல்ல பெரிய படங்களாக நடிச்சிட்ருக்கார், நடிகர், கதாசிரியர், பன்முகத்தன்மை கொண்டவர், எந்த விஷயத்துக்கும் ஒரு எளிமையாக இருக்கிற சுப்பிரமணியம் சிவா அவர்கள். இந்த படத்திற்கு பாடல்கள் எழுதிய அருமை சகோதரர் அங்கே நம்ம அருமை அண்ணன் இருக்கிறார், இசையமைப்பில் இருக்காங்க, மற்றும் என்ன என் குடும்ப அண்ணமாதிரி தான் டைமண்ட் பாபு அவர்கள், ஒரு அவரும் எளிமை, இங்கே இருக்கவங்க அவ்வளோருமே ஒட்டு மொத்தமாக எளிமையின் சிகரங்கள் என்று சொல்லலாம், அந்தந்த துறையில் வெற்றி பெற்றவர்கள் அவ்வளோரும் இங்கே இருக்கிறாங்க. அதனாலவே நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி பெறும் ருத்ரா சார், ஏன்னா உழைப்பாளிகள் உங்களை வாழ்த்த வந்திருக்கிறாங்க. எப்போவுமே உழைப்பு தோற்றதில்லை. நீங்கள் இப்போ காட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு படம் எடுக்கணும்னா எவ்வளோ பெரிய சிரமங்கள், அந்த சிரமங்களெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான படைப்பை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 8 விருதுகள் வாங்கியிருக்கீங்க. அதாவது ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாலே அந்த வெற்றியை நம்ம சொல்லிடலாம். விருதுகள் வாங்குறது வந்து சாதாரண விஷயங்கள்ல, எவ்வளோ படங்கள் போட்டி போட்டிருக்க டைமில் நீங்கள் போராடி இந்த விருதுகளை வாங்கியிருக்கீங்க. புதியவர்களையும் ஒரு பணம்னா எவ்வளோ கஷ்டங்கிறத பற்றி அழகாக சொன்னார் நமது விஜய் சார் சொன்னார். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பீங்க. நிச்சயமாக புதியவர்களை தட்டி கொடுக்குற பத்திரிகையாளர் நண்பர்கள் இங்கே இருக்கீங்க. புதியவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எத்தனை தயாரிப்பாளர்கள் காணாமல் போயிட்டாங்கிறத பட்டியலிட்டு சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர்கள், எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் பேர் சொன்னால் தப்பாகிடும், அவ்வளோ பெரிய ஆட்கள் அவ்வளோ சிரமப்பட்டு இருக்காங்க. ஆகவே தயாரிப்பாளர்களை காப்பாற்றுவதற்கு ராஜன் சார் மாதிரி ஒரு சிலர், ஜாக்குவார் மாதிரி சிலர் தான் இப்போ துணிச்சலை குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்று இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், ட்ரெண்டிங்காகலாம் சொல்லலை, எந்த ஒரு படமாக இருந்தாலும் நீ அக்ரிமெண்ட் போடும்போது ஒரு பப்ளிசிட்டியோ கடைசியில் படம் ரிலீஸோ ஆடியோ ரிலீஸோ இருக்கும்போது கதாநாயகிகள் கண்டிப்பாக வர வேண்டும் என்ற ஒரு அக்ரிமெண்ட்டை கடைசியில் ஒரு கண்டிஷனில் போட்டிருங்க. யாராக இருந்தாலும் சரி, அப்படி ஒத்துக்கிட்டவங்களை மட்டும் கதாநாயகியாக போட்டு படம் எடுங்க நண்பர்களே. இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளாகவே சொல்கிறேன், அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு படம் எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம், கடைசியில் பார்த்தா ஹீரோயின் வரலாம் வாங்க ஆடியோ ரிலீஸுக்கு, ஒரு பப்ளிசிட்டிக்கு ஹீரோயின் வரலாம் வாங்க, அவங்க என்ன மேல்லோகத்திலேருந்து யாரும் வரல, எல்லாருக்குமே ஒரு உணர்வு இருக்குது, எல்லோரும் மனிதர்கள் தான்.
அவங்களுக்கு மட்டும் ஒரு இது அப்படிங்கிறது கிடையாது. ஆகவே நண்பர்களே, ஒரு தயாரிப்பாளர் நன்றாக இருந்தால்தான் ஒரு திரையுலகம் நன்றாக இருக்கும். தயாரிப்பாளர்களாக பாடுபட்ட ஆர்வி உதயகுமார் போல உள்ள இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. எல்லா தயாரிப்பாளர்கள் வாழ வைத்தவர்கள். ஆகவே நண்பர்களே, அது ஒரு முக்கியமான விஷயமாக நீங்கள் பத்திரிகையில் எழுதுங்க. எந்த ஒரு படமாக இருந்தாலும் அந்த படத்தினுடைய கதாநாயகி அந்த படத்துக்கு வரணும். அது வந்து ஒரு வேண்டுகோளாகவே ராஜ அண்ணனுக்கு இன்றைக்கி நாங்கள் சொல்கிறேன். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி, ஒரு படம் ஆடியோ ரிலீஸுக்கு அவங்க வர பல மேடைகள் அவரும் சொல்லியிருக்காரு. இதை ஒரு கண்டிஷனாக போட்டு நம்ம அக்ரிமெண்ட்டில் போடணுங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஒரு சூப்பர் ஸ்டார் படமாக இருந்தாலும் சரி, விஜய் அவர்களுடைய படமாக இருந்தாலும் சரி, இந்த விபிஎஃப் இப்போ அந்த கட்டணத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சின்ன படங்களுக்காகவது அட்லீஸ்ட்டு எனக்கு ஒரு 100 பேர் உணரம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் தயாரிப்பாளர்கள்லாம் ஒன்றுபட்டு ஒரே கரமாக ஆகி நிச்சயமாக இதுக்காக போராட வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை எல்லா நண்பர்களும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் வச்சு சொல்கிறேன். ஏன்னா கட்டணம் இதுவரை எவ்வளோ வசூலாக வச்சுன்னு தெரியாது, எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, எதுவுமே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. இன்றைக்கு திரும்பவும் கட்டணத்தை கூட்டியிருக்காங்கன்னா அவர் ஒரு அராஜக போக்கு. அது வந்து ஒரு நாங்கள் தான் எது செய்தாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற மாதிரி நான் இதுக்காக சொல்லலை. கண்டிப்பாக ஒரு ரொம்ப சிரமத்தில் இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய சுமை பார்த்துடுங்க. அந்த சுமையை குறைக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பேசணும். அதாவது 100 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கும் 5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குவோம் ஒன்றாங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த கட்டணத்தை வழிமுறைப்படுத்தி அதை வந்து எளிமையாக்கணும், இல்லைனா அதுவரை கொஞ்சம் போராடணும், அவங்கக்கிட்ட போய் ஃபைட் பண்ணணுங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, எந்த நேரத்திலும் சரி சின்ன தயாரிப்பாளர்களாக குரல் கொடுக்கின்ற, அவர்களுக்காக எப்பொழுதும் வந்து பேச வருகின்ற இந்த நல்லுள்ளங்களை என்றைக்குமே நான் தலை வணங்கி வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு, இந்த சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.